ஓம்கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபிரியவ சரணம் சரணம், ஜெயதி ஜெயதி கேஎஸ்கே. இன்றைய தலைப்பு கிருஷ்ணபுத்தி பத்ததி முறையிலே லக்ன உபநட்சத்திர அதிபதிகள், அந்த 9 பேர்த்துக்கும் சிறப்பான பலன். உங்களது நல்லாதரவுடன் நன்றி. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், 9 பேருக்கும் உபோப நட்சத்திரத்தில் சூரியனாக வருகிறவர்கள் விடாமுயற்சியுடையவர், பித்த தேகமுடையவர், சுத்தமான மனசுடையவர், கோபமுடையவர், வழுக்கை தலை உடையவர், பல்லில் வந்து தொந்தரவு இருக்கும், காரம் அதிகமாக சாப்பிடுவர், அரசு உத்தியோகம், அரசு பதவி, கௌரவ பட்டம், அமைச்சர், இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அவிகளுக்கு அமைய வேணுங்கிற ஒரு வாய்ப்பு உண்டு. சிவபூஜை செய்பவர், ஸ்திரமான புத்தியுடையவர், நிர்வாக திறமையுடையவர் ஆவார். சந்திரனை உபநட்சத்திராதிபதியாக கொண்டவர்கள் வட்டமான முகமுடையவர், வட்டமான முகமுடையவர், சபல புத்தியுடையவர், உறுதியான குணமற்றவர், நீருள்ள உடல்வாக உடையவர், நல்ல கனவு காண்பார், கவிதை காவியத்தின் மீது அதிகமாக விருப்பமுடையவர், வெண்மை கலந்த நிறமுடையவர், கொஞ்சம் வயிற்றுக்கிட்ட ஈரல் சம்பந்தப்பட்ட வியாதி உடையவர், ஜலபானங்களில் பிரியமுடையவர், அம்பிகை தொழுவர், அம்மன் தெய்வங்களை அதிகமாக வழிபடுவர், கலையான முகத்தோற்றமுடையவர். 3வதாக செவ்வாய் பகவான் உப நட்சத்திராதிபதியாக உடையவர், கொஞ்சம் கோபம் அதிகம் இருக்கும், துஷ்டத்தனம் இருக்கும், இராணுவம், போலீஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை ஆகிய சிஐடி இந்த மாதிரி இதுகளெல்லாம் ரொம்ப அதிகமான பவர் இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் உடம்புல வந்து வியாதி இருக்கும், முருகப்பெருமானை அதிகமாக வழிபடுவர், அதே மாதிரி சண்டை போடுவதில் அதிகமாக விருப்பம் இருக்கும், கொஞ்சம் மாமிசம் சாப்பிடுவார், துவர்ப்பு சுவையை விரும்பி சாப்பிடுவர். புதனை உபோப நட்சத்திராதிபதியாக கொண்டவர்கள் நிபுணத்துவம் உடையவர், உப்பு மீது அதிகமாக பிரியம் இருக்கும், அதே மாதிரி வந்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவார், அந்த மாதிரி சொல்ல பேச்சில் கிண்டல் கேள்வி கொஞ்சம் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். சுபகாரியத்தில் புலி, கணித நிபுணர், எழுதுவதில் கட்டிக்காரர், சிற்பசாஸ்திரம், வர்ணம் தீட்டுவதில் சிறந்த சொற்பொழிவாளர், வியாபார நுணுக்கமுடையவர், மகாவிஷ்ணுவை வழிபடுவர், வாக்கு சாமர்த்தியமுடையவர், சமயோஜித புத்தியுடையவர், குருவை உபயோக நட்சத்திராதிபதியாக உடையவர், கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், மஞ்சள் கலந்த நிறைமா இருக்கும், தெய்வ பூசைகளில் செய்வதில் பிரியமுடையவர், தட்சிணாமூர்த்தியை வழிபடுவர், கதாகாலட்சேபம் நல்லா பண்ணுவார், சோதிட ஞானமுடையவர், வேதம் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பார், ஆட்சாட சீலர், உண்மையான நியாயமான புத்தியுடையவர், தயால குணமுடையவர், பரோபகாரி, பிறருக்கு உபதேசம் செய்யும் தன்மையுடையவர், அனுஷ்டானமுடையவர், பிறரை நம்பி ஏமாறுபவர், நிதானமான வாக்குடையவர். சுக்கரன் உபோப நட்சத்திராதியாக கொண்டவர்கள் புளிப்பு சுவையின் மீது பிரியமுடையவர், தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் பிரியமுடையவர், கடைக்கன் பார்வையுடையவர், பல வண்ண ஆடைகள் மீது பிரியமுடையவர், சங்கீதம், நடனம், கலைகள் இவற்றின் மீது பிரியமுடையவர், சொற்புணவு உண்பவர், மிக மிக கூர்மையான புத்தியுடையவர், காமலீலைகளில் பிரியமுடையவர், லட்சுமியை தொழுபவர், செல்வம் நிரம்பியவர், புஷ்பம் வாசனை திரவியங்கள் மீது பிரியமுடையவர், தந்திர புத்தி உள்ளவர், யாராலும் ஏமாற்ற முடியாதவர் ஆவார். சனி பகவானை உபோப நட்சத்திரமாக உடையவர்கள் கொஞ்சம் வயசானவங்களா தெரிஞ்சிருப்பாங்க, மெலிந்து நீண்ட இது இருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதற்கு காலில் வந்து வலி வந்துக்கிட்டே இருக்கும், வாய் பீடி அதிகமாக இருக்கும், கோபம் வரும், மன ஆற முடியும், ஆனால் நீதியானவர், காடு மலை இந்த மாதிரி வந்து இது பண்ணுவர். அப்புறம் ரெண்டாவது வந்து கருப்பட்டன் சாமி, ஐயனாரப்பன் போன்ற தெய்வங்களே அதிகமாக வழிபடுவர். கொஞ்சம் ஏமாறுற குணம் உண்டு, கசப்பு சுவையின் மீது அதிகமாக பிரியம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அவர் கடைசியில் வெற்றி விட்டுவர். பிரிகுசனி பாம்பரண்டும் பிற்பலனை தருவார்கள் என்று சொல்லும் வழக்கத்திலே இருக்கிறது. ராகு வந்து உபோப நட்சத்திராக வருகிறவர்கள் நயவஞ்சக குணமுடையவர்கள், பித்த தேகமுடையவர், புளிப்பு சுவை மீது பிரியமுடையவர், பிற மனது புண்படி பேசக்கூடியவர், சென்று நல்லா உபயோகப்படுத்துவர், நாஸ்திக புத்தியுடையவர், அந்த மாதிரி நல்லா அமை பண்ணுவர். அம்மன் என்கிற தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் கொடூர பெண் தெய்வத்தையும் வழிபடுவர், அந்நிய தூர தேசங்களில் அலைபவர், குறுக்கு புத்தியுடையவர், லஞ்சம் அதிகமாக வாங்குவர்,
குண்ம வியாதியுடையவர், அங்ககீனமுடையவர், காக்க வலிப்புடையவர் என்று கூறப்படுகிறது. கேது பகவானை உபபு நட்சத்திர கொண்டவர், தவசியாக இருப்பார், சாமியாராய் இருப்பார், புண்ணிய நதியில் நீராட விருப்பமுடையவர், பெரும்பாலும் உலக வாழ்வின் மீது வெறுப்புடையவர், சித்தப்பெருமையுடையவர், அந்நிய தேச ஜீவனமுடையவர், தரித்திரமுடையவர், மந்திர சித்தியுடையவர், விநாயகர் சித்திர குப்தன் ஆகியோரை வழிபடுவர் ஆவார். மேற்கூறிய குணாதிசயங்களில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைப்படி, உபோபோ நட்சத்திர முறைப்படி இந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களது நல்லாதரவுடன் சித்திச்சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலுக்கு நன்றி, வணக்கம்.